ஈசா நபி தன்னை வணங்குமாறு நஸ்ரானிகளிடத்தில் சொன்னார்களா? வைத கால் அல்லாஹு யா ஈசா பன மரியம் என்று தொடங்கக்கூடிய இத்திருக்குரானுடைய வசனம் ஐந்தாவது சூராவில் 116வது வசனம். இந்த வசனத்தினுடைய பொருள், மரியமுடைய மகன் ஈசாவே, அல்லாஹுவே அன்றி என்னையும் என் தாயாரையும் இரு கடவுள்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று மனிதர்களிடத்தில் நீங்கள் சொன்னீர்களா என்று அல்லாஹ் கேட்கும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், ரப்பே, நீ மிகவும் தூய்மையானவன், எனக்கு உரிமையில்லாத ஒன்றை நான் சொல்வதற்கு இல்லை. அப்படி நான் சொல்லியிருந்தால் நீ அதை அறிந்திருப்பாய். என் மனதில் உள்ளதை நீ அறிகிறவன், உன் உள்ளத்தில் இருப்பதை நான் அறிய மாட்டேன். நீ மறைவானவற்றையெல்லாம் நன்கு அறிந்து கொள்பவன். நான் அல்லாஹுவின் தூதுவர். என்னை கடவுள் என்றோ என் தாய் கடவுள் என்றோ நாங்கள் கூறவே இல்லை என்று ஈசா அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் சொல்வார்கள் என்று இத்திருக்குரானுடைய வசனம் சொல்கிறது. இந்த உரையாடல் எப்போது நடந்தது, எங்கு வைத்து நடந்தது, அதை பற்றி திருக்குரானுடைய விரிவுரையில் நமக்கு கிடைத்த சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நம்முடைய தலைவரான முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த செய்தியை சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள். மறுமை நாள் வந்ததும் நபிமார்களும் அவங்களுடைய சமூக மக்களும் அழைக்கப்படுவார்கள். எல்லா நபிமார்களும் அழைக்கப்படுவார்கள். அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அந்த சமூக மக்களும் அழைக்கப்படுவார்கள். இதில் ஈசா அலைஹி வஸலாம் அவர்களும் அழைக்கப்படுவார்கள், அவருடைய சமூக மக்களும் அழைக்கப்படுவார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அருள்குடைகளை ஞாபகப்படுத்துவான். அவற்றை அவர்களும் ஒப்புக்கொள்வார்கள். ஈசாவே, உமக்கும் உம்முடைய தாய்க்கும் நாம் வழங்கிய அருள்குடைகளை நீங்கள் எண்ணி பாருங்கள், அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்பான். அப்போ நீங்கள் அல்லாஹ்வை விடுத்து என்னையும் என் தாயாரையும் கடவுள்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று மக்களிடத்தில் கூறினீரா என்று கேட்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், என் ரப்பே, நான் அப்படி கூறவில்லை என்று மறுப்பார்கள். பிறகு அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அந்த கிறிஸ்தவர்கள் அழைத்து வரப்படுவார்கள். அவர்களிடத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களை இறைவன் என்று கூறினாரா, அவருடைய தாயும் கடவுள் என்று கூறினாரா என்பது குறித்து அவர்களிடத்திலேயும் விசாரிக்கப்படும். அப்போது அந்த மக்கள் தம்மையும் தமது தாயாரையும் வழிபடுமாறு எங்களுக்கு ஈசா நபி கட்டளையிட்டார் என்று போய் சொல்வார்கள். இதை கேட்டதும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ரோமம் சிலிர்த்து நீளமாகிறோம், ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவாங்க. அதனால் அவங்களுடைய உடல், அவங்களுடைய மேல உள்ள ஒவ்வொரு ரோமமும் அப்படி எழுந்திருச்சு நிற்கும். அப்படி இதை மலாய்க்குத்துமார்கள், அது ரொம்ப நீன்றாம ரொம்ப எழுந்திருச்சிருக்கிறாம அதை அப்படியே பிடித்து கொள்வார்கள். பிறகு அல்லாஹுவின் முன்னிலையில் 1000 ஆண்டு காலம் அளவுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிறிஸ்தவர்களுக்கு முன்னால் எதிரும் புதிருமாக முழந்தாளிட்டு அமர்ந்திருப்பார்கள். அதாவது ரொம்ப தூரத்தில் நம்மளை இப்படி வந்து இல்லாத ஒல்லாத இங்கே வந்து சொல்கிறானே, நம்ம இவனை வணங்கவா சொன்னோம், நம்ம நான் அல்லாஹினுடைய தூதுவர் தான், நான் செய்யக்கூடிய எல்லா விதமான ஆற்றல்களும் அல்லாஹ் அனுமதி கொடுத்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்லாம் நம்ம சொன்னோம், நம்ம பிறக்கும் போதே அல்லாஹினுடைய அடிமையில்னு சொன்னோம், ஆனால் இவன் இங்கே வந்துக்கிட்டு ஈசா நபி தான் எங்களை வணங்க சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்கிறானே அப்படின்னு அந்த நபி ரொம்ப அதிர்ச்சி ஆவாங்க. அப்போ சொல்லுவாங்க, மா குல்துலகும் இல்லாமல் அமர்த்தனி பிஹி அனி அபுதுல்லாஹ ரப்பி வ ரப்பக்கும் ஒ குன்து அலேஹிம் ஷஹீத மாதும் துஃபீஹிம் ஃபலம்மா தவஃபைத்தனி குன்த அந்த ரகீப அலேஹிம் வான்த அல குல்லி ஷையன் ஷஹீத். என் ரப்பே, நீ எனக்கு கட்டளையிட்டபடி மனிதர்களை பார்த்து என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனமாகிய அல்லாஹுவை வணங்குங்கள்
என்பதை தவிர வேறு எதையும் அவர்களுக்கு நான் சொல்லலை. நான் அவர்களுடன் உலகில் இருந்த காலமெல்லாம் அவர்களை நான் கண்காணித்தேன். அவர்கள் தவறான வழிக்கு போகும்போது அதில் இருந்து அவர்களை திருத்துவதற்கு நான் முயற்சித்தேன். ஆனால் என்னை ஒரு காலத்திலேயும் நான் அவர்களிடத்தில் நபியாகத்தான் சொன்னேனே தவிர கடவுளாக சொல்லலை. ஆனால் எப்போ என்ன நீ கைப்பற்றிட்டியோ அப்போ அவங்கள நான் பாதுகாக்க முடியாது, நான் அவங்கள கண்காணிக்கலை, நீ தான் கண்காணித்த. நான் இருக்கிறது வரைக்கும் அவர்கள் எனக்கு கட்டுப்பட்டு நான் சொல்வதை கேட்டுத்தான் இருந்தார்கள். ஆனால் என்ன நீ எப்போ கைப்பற்றினியோ அப்போ அவங்க என்ன என்ன சொன்னாங்க, கடவுள்னு சொன்னாங்களா, கடவுளுடைய மகன்னு சொன்னாங்களா, அல்லது தேவம் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது, அது உனக்குத்தான் தெரியும். நீ என்ன விரும்பியோ அவங்கள தண்டிக்கன்னா தண்டி, அவங்கள விட்டுறன்னா விட்டு, அது உன்னுடைய விருப்பத்துக்கு உட்பட்டது. ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் அவர்கள் என்னை கடவுள்னு சொல்லலை அப்படின்னு ரொம்ப தெளிவாக அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய விளக்கத்தை எடுத்து வைப்பார்கள் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இதை திருக்குறானில் 5வது சூராவில் 117வது வசனம் நமக்கு உணர்த்துகிறது. கிறிஸ்தவர்களுக்கு எதிரான இந்த ஆதாரங்கள் எல்லாம் நிலைநிறுத்தப்படும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த கிறிஸ்தவர்களிடத்தில் சிலுவையை தூக்கி காட்டுவார்கள். இறுதியில் கிறிஸ்தவர்களை நரகத்திற்கு அழைத்துச் செல்வார்கள். ஒரு செய்தியை தெரிந்து கொள்ளுங்கள், நபிமார்கள் சொல்லாததை சொன்னதாக சொல்வது, வரம்பு மீறுவது நம்மை நரகத்திற்கு செல்ல வழிவகுக்கும். ஒரு மனிதர் மேலே அளவுக்கு அதிகமாக பிரியம் வைத்து அவரையே கடவுளுடைய ஸ்தானத்திற்கு கொண்டு செல்வது மறுமையில் நமக்கு மிகப்பெரிய அழிவை தான் ஏற்படுத்தி தரும். நிறைய மனிதர்கள் மறுமையில் வந்து நிற்பார்கள், ரப்பனா ஆத்திஹிம் தஃபைனி மினல் அதாபி வல் அனுகும் லயனன் கபீரா, எல்லாம் இன்னவங்கள்லாம் எங்களுக்கு நல்லது சொன்னான், ஆனால் அவனை பார்த்தா நல்லது பேசுகிற மாதிரி பேசினான், ஆனால் அவன் எங்களுக்கு தீயதை தான் வழிகாமிச்சிருக்கான், இவங்களால் நாங்களும் இன்னைக்கு நரகத்தில் வந்து இவ்வளோ பெரிய மோசமான இடத்துல வந்து நிற்கோம், எங்களுக்கு ஒரு மடங்கு வேதனையை தந்தா எங்களை தவறான வழியை காமிச்சு தவறானதை எங்களிடத்தில் போதிச்சு உண்மைக்கு புறம்பானதை மார்க்கத்தில் இல்லாததெல்லாம் எங்கிட்ட சொன்னாங்களே, இவங்களுக்கு ரெட்டிப்பான வேதனையை கொடு அப்படின்னு நம்மின் மூலம் நம் யாரை வழிகெடுத்தோமோ அந்த மனிதர்கள் நமக்கு எதிராக மறுமையில் வந்து நிற்பார்கள் என்பதை திருக்குரானுடைய வசனங்கள் நமக்கு உணர்த்துகிறது. அதே தான் ஈசா அலைஹி வஸலாத்து வஸலாம் அவர்கள், உலகத்தில் நீங்கள் என்னை வணங்குங்கன்னு சொல்லலை, மனிதன் தன்னை வணங்குன்னு சொன்னது ஃபிரௌன் சொன்னான், காமான்னு சொன்னான், காரோன்னு சொன்னான், நம்ரூது சொன்னான். ஆனால் எந்த நபிமார்களும் அல்லாஹ் தனக்கு கொடுத்திருந்த அற்புதத்தை பிறர்களிடத்தில் விளக்கி நான் அல்லாஹுவின் தூதுவர் தான், இது எல்லாம் அல்லாஹுவால் தான் எனக்கு தர முடிந்தது என்று தான் சொன்னார்கள். நபிமார்கள் வணங்குவதற்கு தகுதியானவர்கள் அல்ல, நபிமார்கள் நமக்கு வழிகாட்டிகள், அவர்களை பின்பற்றி நாம் நடக்க வேண்டும். வணங்குவதற்கு தகுதி உடையவன் ரப்பு ஒருவன் மட்டும்தான் என்பதை அழுத்தம் திருத்தமாக நம்முடைய மனதுக்குள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்வோம். யூதர்கள் சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். இந்த நம்பிக்கை உண்மையானதா? உண்மையில் ஈசா என்ற இறை தூதுவர் சிலுவையில் அறையப்பட்டாரா? திருக்குரான் சொல்வது என்ன? விரிவாக தெளிவாக அறிந்து கொள்வோம். திருக்குரானுடைய வசனம் சொல்கிறது, நிச்சயமாக நாங்கள் அல்லாஹுவின் தூதராகிய மரியமின் குமாரராகிய ஈசா மசீஹை கொன்றுவிட்டோம் என்று அவர்கள் கூறுவதாலும் அம்மக்கள் சபிக்கப்பட்டனர். அவர்கள் அந்த நபியை கொல்லவும் இல்லை, அவரை அந்த மக்கள் சிலுவையில் அறையவும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு அவரை போன்ற ஒருவர் ஒப்பாக்கப்பட்டார். இந்த விஷயத்தில் அபிப்பிராய பேதம் கொண்டவர்கள் அதில் சந்தேகத்திலேயே இருக்கிறார்கள். வெறும் யூதர்களை பின்பற்றுவதேயன்றி அவர்களுக்கு இதில் எத்தகைய அறிவும் இல்லை. நிச்சயமாக அவர்கள் அந்த நபியை கொல்லவில்லை. இது திருக்குரான் 4வது சூராவில் 157வது வசனம். பார்வையில்லாதவர்களை குணப்படுத்துவது,
தொழு நோயாளிகளை குணப்படுத்துவது, இறந்தவர்களின் அடக்கஸ்தலத்திற்கு சென்று அல்லாஹுவின் அனுமதியை கொண்டு எழுந்து வா என்று சொல்லி உயிர் பெற்று எழச் செய்வது, களிமண்ணால் பறவை செய்து அதற்கு உயிர் கொடுப்பது, அப்பறவை அவர்கள் கண்முன்னால் பறந்து செல்வது, இன்னும் பல ஆற்றல்கள், பல அற்புதங்கள் இவை அனைத்தும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியதால் நிறைவேற்றினார்கள். இது அல்லாஹுவின் வெகுமதியோடு, அல்லாஹுவின் அற்புதத்தோடு நடக்கிறது என்றும் சொன்னார்கள். ஏராளமான அற்புதங்கள் உண்டு. அல்லாஹுவின் உதவியால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்து காட்டினார்கள். இதனால் இவர்கள் மேல் யூதர்கள் கோபம் கொண்டிருந்தார்கள். அவர்களை பொய்யர்கள் என்று சொன்னார்கள் யூதர்கள். அந்த நபிக்கு, அந்த ஈசா நபிக்கு தொல்லை தந்தார்கள். இதனால் அந்த நபி வசிக்கும் பகுதியில், இந்த யூதர்கள் வசிக்கிற பகுதியில் வசிப்பது ஈசா நபிக்கும் அவங்களுடைய தாய்க்கும் இயலாமல் போய்விட்டது. இவங்க ரெண்டு பேரும் பல ஊர்களுக்கு இடம்பெயர்ந்து சென்று கொண்டே இருந்தார்கள் இந்த யூதர்களுடைய தொல்லைகளால். இன்றைக்கு ஏராளமான இஸ்லாமியர்களுக்கு எப்படி தொல்லைகள் தருகிறார்களோ அது மாதிரி இவர்களுடைய தொல்லைகள் நபிமார்களுக்கு அவ்வளவு காலம் இருந்தது என்றால் நம்மை சும்மா விட்டு வைப்பார்கள். இத்தனைக்கு பிறகும் யூதர்கள் திருப்தி கொள்ளவில்லை. இறுதியாக டமாஸ்கஸ் நகரத்தின் மன்னர் ஒருவனிடத்தில் இந்த யூதர்கள் சென்றார்கள். அந்த மன்னனோ நட்சத்திரங்களை வழிபடும் இணை வைப்பவனாக இருந்தான். அவனுடைய சமூகத்தார்கள் கிரேக்கர்கள் என்று அறியப்பட்டனர். அந்த மன்னனிடம் வந்த யூதர்கள், பைத்துல் முகத்தஸில் ஒருவர் இருக்கிறார், அவர் மக்களை குழப்பி கொண்டு வழிகெடுத்து கொண்டிருக்கிறார், அரசருக்கு எதிராக குடிமக்களை தூண்டிவிடுகிறார் என்றெல்லாம் உண்மைக்கு மாறாக புகார் சொன்னார்கள். அதனால் கோபம் கொண்ட அரசன் பைத்துல் முகத்தஸில் இருந்த தமது பிரதிநிதி ஒருவருக்கு கடிதம் எழுதி குற்றச்சாட்டப்பட்ட அந்த மனிதர் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்குமாறும், அவரை பிடித்து சிலுவையில் அறையுமாறும், அவரது தலையில் முள் கிரீடம் சூட்டுமாறும், அவரால் மக்களுக்கு ஏற்படும் தொல்லையை தடுத்து நிறுத்துமாறும் குறிப்பிட்டிருந்தார். அந்த கடிதம் வந்து சேர்ந்ததும் பைத்துல் முகத்தஸின் ஆட்சியாளர்கள் அரசனின் கட்டளையை செயல்படுத்தினார்கள், செயல்படுத்த முயற்சித்தார்கள். அவரும் அவருடன் யூதர்களில் ஒரு குழுவினரும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்த வீட்டை நோக்கி சென்றார்கள். அங்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது தோழர்கள் 12 நபர்கள் அல்லது 13 நபர்கள் அல்லது 17 நபர்களுடன் இருந்தார்கள். அது வெள்ளிக்கிழமை பின் நேரம், அதாவது சனிக்கிழமை இரவு. அங்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள யூதர்கள் முற்றுகையிட்டனர். வீட்டை முற்றுகையிட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள், இந்த யூதர்கள் ஒன்று வீட்டுக்குள் வந்து விடுவார்கள் அல்லது நாம் வெளியேறி அவர்களிடம் செல்ல வேண்டும் என்பதை ஈசா நபி நன்கு உணர்ந்திருந்தார். அந்த நேரத்தில் தன்னோடு தன் வீட்டுக்குள் இருந்த தன்னுடைய சீடர்கள், அதாவது தோழர்களிடத்தில், யார் தம்மீது என் சாயல் போடப்படுவதை ஏற்கப் போகிறார், அப்படி யார் ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் சுவனத்தில் என் நண்பராக இருப்பார் என்று ஈசா நபி அங்கு இருந்த தன்னுடைய இந்த தோழர்களிடத்தில் கேட்டார்கள். அவர்களில் ஒரு இளைஞர் முன்வந்தார். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இளைஞரை அதற்கு பொருத்தமில்லாத சிறுவர் என்று கருதினார்கள். எனவே திரும்ப திரும்ப 3 முறை அப்படி கேட்டார்கள். ஒவ்வொரு முறையும் அந்த இளைஞரை தவிர வேறு யாரும் அவர்களில் இருந்தவர்கள் முன்வரவில்லை. எனவே நீர்தான் அதற்கு பொருத்தமான ஆள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை முடிவு செய்து சொன்னார்கள். அந்த இளைஞர் மீது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சாயலை அல்லாஹ் போட்டான். அப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மாதிரியே அவர் மாறிட்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற ஒரு தோற்றம் அளித்தார். அப்போது அந்த வீட்டின் கூரையிலிருந்து ஒரு சாளரம் திறந்தது, ஒரு பகுதி திறந்துருச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு சிறு தூக்கம் ஏற்பட்டது. அப்படி தூங்கும்போது பொதுவாகவே நம்முடைய தூக்கத்திலே அல்லாஹ் நம்முடைய உயிரை கைப்பற்றிடுவான். அதனால தான் நம்ம தூங்கும்போது அல்லாஹும்ம பிஸ்மிக்கு அமுத்து வாகியான்னு சொல்லுவோம். அதாவது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நான் மவுத்தாயிட்டோம்னு தான் நம்ம சொல்லுவோம். திரும்ப அல்லாஹ் தந்தா தான் உயிர் நமக்கு, இல்லைன்னா நமக்கு ஒன்றும் இல்லை. அப்படி தூங்கும்போது அவங்களுடைய அந்த ரூஹ் உயர்த்தப்பட்டதல்லவா, அப்படியே அல்லாஹ் அவன் பக்கம் உயர்த்தி கொண்டான்.
உம்மை கைப்பற்றுபவனாகவும் என் பக்கம் உம்மை உயர்த்தி கொள்வதாகவும் உள்ளேன் என்று அல்லாஹ் கூறியதை எண்ணி பாருங்கள் என்று திருக்குரானில் அல்லாஹ் கூறியுள்ளான். அந்த வசனத்தை நாம் ஒருக்க ஞாபகப்படுத்தலாம். திருக்குரானுடைய வசனம் 3வது சூராவில் 55வது வசனம் அது. ஈசாவே, நிச்சயமாக நான் உம்மை கைப்பற்றுவேன், என் அளவில் உம்மை உயர்த்தி கொள்வேன், நிராகரித்து கொண்டிருப்போருடைய பொய்களில் நின்றும் உம்மை தூய்மைப்படுத்துவேன், உம்மை பின்பற்றுவோரை கியாமத்து நாள் வரை நிராகரிப்போருக்கு மேலாகவும் வைப்பேன். உங்களுடைய திரும்புதல் என்னிடமே இருக்கிறது, நீங்கள் தர்க்கம் செய்து கொண்டிருந்தது பற்றி நான் உங்களிடையே தீர்ப்பளிப்பேன் என்று அல்லாஹ் கூறியதை முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். ஈசா நபியை வான் உலகத்திற்கு உயர்த்தப்பட்டதாலும் அந்த சீடர்கள் வீட்டை விட்டு வெளியிலே வருகிறார்கள். வீட்டுக்கு வெளியே முற்றுகையிட்டிருந்த அந்த யூத இனத்தைச் சார்ந்தவர்கள் இவர்தான் ஈசா என்று எண்ணி அவரை பிடித்து கடுமையாக தாக்கினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்டதும் அவருடைய அந்த சீடர்கள் தோழர்களில் ஒருவரை பிடித்து கடுமையாக அடித்து அவரை சிலுவையில் அறைந்தனர். அவரது தலையில் முள் கிரீடம் சூட்டினார்கள். ஈசா சிலுவையில் அறையப்படுவதற்கு நாங்கள்தான் முக்கிய காரணம் என்று யூதர்கள் சொல்லி அதை பெருமைப்பட்டனர். அறியாமையின் காரணத்தால் கிறிஸ்தவர்களில் பலர்களும் அதை நம்பினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் அந்த வீட்டில் இருந்த தோழர்கள் மட்டும் அதை நம்பவில்லை, பிறர்களிடத்தில் ஈசா நபி வானத்திற்கு உயர்த்தப்பட்டார், ஆனால் எங்களில் இருந்த ஒருவருக்கு தான் நீங்கள் பிடித்து சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்ல அவர்களின் பேச்சுக்களை யாரும் கேட்கவில்லை. நபிமார்கள் அற்புதங்களை கையிலே காண்பித்து அல்லாஹுவின் உதவிகளை கண்ணால் பார்க்கும்போது கூட நம்பாத ஒரு சமூகம் இந்த சீடர்கள் சொல்வதையா நம்பிவிடுவார்கள்? பொய் சொல்வதிலே வல்லவர்களாக இருந்தவர்கள் யூத இனத்தை சார்ந்தவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வானத்திற்கு உயர்த்தப்பட்டதை அந்த சீடர்கள் நேரில் கண்டனர். அவர்களை தவிர மற்ற கிறித்தவர்கள் யூதர்களைப் போன்றே சிலுவையில் அறையப்பட்டது ஈசாதாம் என்று நம்பினார்கள். அது மட்டுமின்றி அறையப்பட்ட அந்த சிலுவைக்கு கீழே அமர்ந்து ஈசா நபியினுடைய தாயான மரியம் அவங்க அழுதார்கள் என்றும் சொன்னார்கள். அதிகப்படியாக அப்போது அன்னையுடன் அவர் பேசினார், உரையாடினார் என்றும் கிறிஸ்தவர்களில் பலர்கள் கூறுவதுண்டு. இவையெல்லாம் அல்லாஹ் தன் அடியார்களுக்கு வைத்த சோதனையாகும். இது தொடர்பான தீர்க்கமான ஞானம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உண்டு. இந்த செய்தியை அல்லாஹ் தனது திருமறையில் குரானில் தெளிவாகவும் வெளிப்படையாகவும் சொல்கிறான். பல்வேறு ஆதாரங்கள், சான்றுகள், அற்புதங்கள் ஆகியவற்றால் வலுவூட்டப்பட்ட தன் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வேதத்தை, திருக்குரானை கொடுத்து முன்னால் நடந்த அந்த நிகழ்வை இந்த உலகத்திற்கு உண்மைப்படுத்தினான். ஈசா நபியை கொல்லவும் இல்லை, அவரை சிலுவையில் அறையவும் இல்லை என்று திருக்குரான் மிக அழுத்தமாக பதிவு செய்கிறது. அல்லாஹ் அவரை தன் வசம் உயர்த்தி கொண்டான் என்றும் சொல்கிறது. அவர்களின் தோழர்களில் சிலர் நம்பிக்கை கொண்டு பிறகு அவர்களை நிராகரித்தனர். அந்த சீடர்களில் சிலர்கள் அவர்களில் மூன்று பிரிவுகளாக பிரிந்து போனார்கள். ஒரு பிரிவினர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வாக ஆக்கி அல்லாஹ் தன் ஆடிய காலம் வரை நம்மோடு இருந்தான், பிறகு வானத்திற்கு ஏறி சென்று விட்டான் என்று கூறினார்கள். இவர்களுக்கு யகூபியர் என்று கூறப்படுகிறது. இரண்டாவது பிரிவினர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுவின் புதல்வர் என்று சொல்லி அந்த புதல்வர் அந்த இறைவன் நாடிய காலம் வரை நம்மோடு இருந்தான், பிறகு தன் வசம் அல்லாஹ் அவரை உயர்த்தி கொண்டான் என்றும் சொன்னார்கள். இவங்களுக்கு நஸ்தூரியா என்று சொல்லப்படும். மூன்றாவது பிரிவினர் அல்லாஹுவின் அடியாரும்
அவனுடைய தூதருமான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் நாடிய காலம் வரை நம்மிடையே இருந்து வந்தார். பிறகு அவரை அல்லாஹ் தன் வசம் உயர்த்தி கொண்டான் என்று கூறினார்கள். இவர்கள்தான் ஏக இறைவனுக்கு அடிபணிந்த இஸ்லாமியர்கள். அவர்கள் இறைவனை மறுக்கும் முந்தைய இரண்டு பிரிவினரும் மூன்றாவது பிரிவினரான முஸ்லிம்களுக்கு எதிராக கரம் கோர்த்து கொண்டு முஸ்லிம்களை கொன்றனர். அன்று முதல் இஸ்லாம் படிப்படியாக மறையத் தொடங்கியது. இறுதியில் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நபியாக அனுப்பி இஸ்லாத்தை நிலைநிறுத்தினான். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒரு காலத்தில் எதிரும் புதிருமாயிருந்தவர்கள். ஆனால் இஸ்லாமியர்களை அழிப்பதற்கு இந்த இரண்டு இனத்தவர்களும் ஒன்றிணைந்து கொள்வார்கள் என்பதை நடக்கக்கூடிய பல நிகழ்வுகளை நாம் பார்த்திருப்போம். எந்த ஒரு நிகழ்வும் நமக்கு பாடமாகவும் படிப்பினையாகவும் அமைய வேண்டும். உலகத்தின் கடைசி காலகட்டத்தில் இப்பூமிக்கு வருவார். அப்போது இப்பூமியில் கடுமையான முறையில் மூமின்களுக்கு இன்னல்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தஜ்ஜால் என்பவனை கொலை செய்வதும் இவர்களாகத்தான் இருப்பார்கள். அத்தனை கிறிஸ்தவர்களும் ஈசா நபி அவர்களை கடைசி காலகட்டங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். அன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஒரே கொள்கை இஸ்லாம் என்பது மட்டும்தான் இருக்கும். அத்தனை நபர்களும் மூமின்களாக மாறுவார்கள். திருக்குரானுடைய வசனத்தில் நாலாவது சூராவில் 159வது வசனம், வேதம் உடையவர்களில் எவரும் தாம் இறப்பதற்கு முன் அவர் ஈசா அலைஹி வஸலாம் அவர்கள் மீது ஈமான் கொள்ளாமல் இருப்பதில்லை. மர்ம நாளில் அவர் அவர்களுக்கு எதிராக ஈசா நபி தன் சமூக மக்களுக்கு எதிராக சாட்சி சொல்வார்கள். ஏனென்றால் அவர்களை இவர்கள் கடவுள் என்று சொல்லிவிட்டதற்காக. கடைசி கட்டத்தில் இருப்பவர்கள் ஈசா நபியை அத்தனை நபர்களும் நபியாக முன்னாடி இருந்த அந்த நபியை இப்போது அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சார்ந்திருக்கிற அந்த கொள்கையையும் ஏற்றுக்கொள்வார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவின் மீது சத்தியமாக உலக அழிவுக்கு முன் மரியமின் மகன் ஈசா அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடையே நேர்மையாக தீர்ப்பளிக்கும் நீதிபதியாக இறங்குவார். அவர் வந்ததும் இங்கே இருக்கக்கூடிய சிலுவைகளை எல்லாம் உடைத்தறிவார். பன்றிகளை கொல்வார். ஜிஸ்யா என்னும் காப்பு வரியை வாங்க மறுப்பார். இஸ்லாம் ஒன்றையே மக்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வார். அந்த காலகட்டங்களில் செல்வம் பெருகியிருக்கும். தர்மங்கள் வாங்குவதற்கு ஆட்கள் இருக்காது. ஜக்காத்து பணங்களை வைத்துக் கொண்டு கொடுப்பதற்கு ஆள் தேடுவார்கள். யாரும் அந்த பணம் தனக்கு வேண்டாம் என்று ஒதுக்கிவிடுவார்கள். அந்த குழப்பமான காலகட்டங்களில் ஒரு சஜிதா செய்வது இந்த உலகத்தையும் அதில் உள்ளவற்றையும் விட சிறந்ததாக இருக்கும். வேதம் வழங்கப்பட்டவர்களில் எவரும் தாம் இறப்பதற்கு முன்பாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொள்ளாமல் கடைசி காலகட்டங்களில் இறந்து போக மாட்டார்கள். இது புகாரியில் 3448வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எவர்கள் தீவினைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருந்து முடிவில் அவர்களை மரணம் நெருங்கிய போது, இப்போது நான் பாவங்களுக்காக வருந்தி மன்னிப்பு தேடுகிறேன் என்று கூறுகிறார்களோ, அவர்களுக்கும் எவர் காஃபிர்களாகவே மரணிக்கிறார்களோ அவர்களுக்கும் பாவ மன்னிப்பு இல்லை. உலகத்தின் கடைசி காலகட்டங்களில் தான் மூமினாகிவிட்டேன் என்று சொல்வதால் அவர் மன்னிக்கப்பட்டவராக ஆகிவிட மாட்டார். வாழ்க்கையில் எல்லாவிதமான தவறுகளையும் செய்துவிட்டு முடியாத கடைசி காலகட்டங்களில் பாவ மன்னிப்பிற்கு இடமில்லாமல் போகிவிடும் என்பதை திருக்குறானில்
நாலாவது சூராவில் 18வது வசனம் உணர்த்துகிறது. யகூதிகளும் நசரானிகளும் எந்த கொள்கையில் இருந்தாலும் அவர்கள் முன்கூட்டியே திருந்தி வாழ்ந்தால் அவர்களுடைய மறுமை வாழ்வுக்கு அது நன்றதாக அமையும். இல்லையென்றால் அளவுக்கு அதிகமாக எந்த நபியை கடவுள் என்று சொன்னார்களோ அதே நபி இவர்கள் என்னை கடவுள் ஸ்தானத்திற்கு கொண்டு சென்றதால் இவர்களுக்கு கடுமையான நரக வேதனையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதனையை வாங்கி கொடுத்து விடுவார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு கடைசி காலகட்டங்களில் வந்ததும் கிறிஸ்தவர்கள் அனைவர்களும் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாகத்தான் இவ்வுலகத்திற்கு வருவார்கள். ஈசா நபி பூமிக்கு வந்ததும் ஜமாத்தோடு தொழுகையில் கலந்து கொள்வார். ரவுஹா என்ற இடத்தில் தங்குவார். அங்கிருந்து இஹ்ராம் கட்டி கொண்டு ஹஜ் உம்ரா இரண்டையும் சேர்த்தே செய்வார் என்று ஹதரத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆகவே ஈசா நபி மீண்டும் இந்த உலகத்திற்கு வருவார் என்பதை திருக்குர்ஆன் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறது.